சுற்றாடல் பாடத்துல போக்குவரத்து என்ன பாடம் தான் படிக்க போறோம். இலங்கையில் காணப்படும் முக்கிய வீதி வகைகள். அப்ப இலங்கையில என்னென்ன முக்கிய வீதி வகைகள் இருக்குது? முதலாவது பாருங்க, அதிவேக நெடுஞ்சாலைகள். அப்ப இலங்கையில அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்குது. பிரதான நெடுஞ்சாலைகள், எதது பிரதான நெடுஞ்சாலைகள்? A9 பாதை, A5 பாதை, A1 பெருந்தெருக்கள், A2 பெருந்தெருக்கள். அப்ப இதெல்லாம் என்ன? பிரதான நெடுஞ்சாலைகள். அடுத்த பாருங்க, சில முக்கிய விடயங்கள் தரப்பட்டிருக்குது. அதிவேக நெடுஞ்சாலையில் பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடாது. அத்தோடு ஆட்டோ, கொள்கலன் வண்டி, பார ஊர்திகள் செல்ல முடியாது. அதிவேக நெடுஞ்சாலை அது என்னன்னு சொல்றது? நாங்கள் ஹைவே ரோட்டன்னு சொல்றது. என்ன அதிவேக நெடுஞ்சாலையில நாங்க நடந்து போகலாது. வேற என்னென்ன வாகனங்கள் செல்லலாது அதுல? ஆட்டோ, கொள்கலன் வண்டி, பார ஊர்திகளும் வந்து அது அதிவேக நெடுஞ்சாலையில செல்ல முடியாது. அடுத்தது, ஏ வகை பெருந்தெருக்களிலேயே பாதசாரிகள் நடந்து செல்வதோடு சகல வாகனங்களும் அந்த பெருந்தெருக்கள்ல, ஏ வகை பெருந்தெருக்கள்ல பயணம் செய்யணும். அதே போல புகையிரத பாதையிலும் பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடாது. இப்ப பாதசாரிகள் எங்கெங்க நடந்து செல்லலாது? ஒன்று அதிவேக நெடுஞ்சாலையில, மற்றது புகையிரத பாதைகள்ல நடந்து செல்ல முடியாது. அடுத்தது வருங்க, ஒளிச்சமிச்சை விளக்கு இல்லாத இடங்களில் பாதையை கடக்கும் போது. எல்லா இடங்கள்லயும் ஒளிச்சமிச்சை விளக்கு இருக்குதோ? இல்லை, நம்ம எல்லா இடங்கள்லயும் இல்ல. இல்லாத இடங்கள்ல நாங்க பாதையை கடக்கக்குள்ள அங்க என்ன நடக்கும்? சில வேளை விபத்து ஏற்படலாமே. ஒளிச்சமிச்சை இல்லாத இடங்கள்ல நாங்க பாதையை கடக்கக்குள்ள சில வேளைகள்ல அங்க விபத்து ஏற்படலாம். இப்ப விபத்து நடந்தா எங்களை உயிருக்கு என்ன செய்யும்? ஆபத்து ஏற்படலாம். அப்ப சில வேளை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். பாதசாரியின் சுய பாதுகாப்புக்கு தடை ஏற்படும். மிக மிக அவதானத்துடன் பாதையை கடக்க வேண்டி ஏற்படும். இதெல்லாம் என்ன? ஒளி சமிச்சை விளக்குகள் இல்லாத இடங்கள்ல பாதையை கடக்கைக்குள்ள நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். ஒன்று விபத்து ஏற்படும், விபத்துக்கள் காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், பாதசாரின் சுய பாதுகாப்புக்கு தடை ஏற்படும். இப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த இடங்கள்ல மிக மிக அவதானத்துடன் பாதையை கடக்க வேண்டி ஏற்படும். அடுத்தது, ஒளி சமிச்சை விளக்கு பொருத்தப்பட்டுள்ள இடங்களில் வீதியை கடக்கும் போது. ஒளி சமிச்சை விளக்கு இருக்கிற இடங்கள்ல வீதியை கடக்கக்குள்ள நாங்க என்ன செய்யலாம்? பாதுகாப்பாக பாதையை கடக்கலாம். என்ன? சிவப்பு நிற மனிதன் தோன்றிய அணிக்கோணம், பச்சை நிற மனிதன் தோன்றிக்க நாங்க பாதையை கடக்கலாம். அப்ப அங்க என்ன செய்யலாம்? நாங்கள் பாதுகாப்பாக பாதையை கடக்கலாம். பெருந்தெருக்களில் வீதி விபத்துக்கள் ஏற்படுவது என்ன செய்யவாங்க? குறைக்கப்படும். இவ்வளவும் என்ன? ஒளி சமிச்சை விளக்கு பொருத்தப்பட்டுள்ள இடங்கள்ல பாதையை கடக்கிறதால அல்லது வீதியை கடக்கிறதால ஏற்படுற நன்மைகள். ஒன்று பாதுகாப்பாக பாதையை கடக்கலாம், மற்றது விபத்துக்கள் ஏற்படுறது குறைக்கப்படும். அடுத்தது, வீதியில் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்க வழக்கங்கள். இப்ப நாங்க வீதியில பயணிக்கக்குள்ள சில நட்பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அவை என்னென்ன? முதலாவது பார்ப்போம், வீதியின் வலது பக்க ஓரத்தினால் செல்லுதல். இது நாங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். நடந்து போறாக்கள் வலது பக்கம் போவினாம், வாகனங்கள்ல செல்லுதாக்கள் இடது பக்கத்தால பயணம் செய்யணும். இப்ப வீதியின் வலது பக்க ஓரத்தினால் செல்லுதல். கூட்டமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். அப்ப நாங்க 4-5 பேர் சேர்ந்து போறது, கைபிடிச்சு கொண்டு போறதுல என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். பாதசாரி கடவையின் நூடாக மட்டும் விரைவாக பாதையை கடத்தல். அப்ப எல்லா இடங்கள்லயும் பாதையை கடக்கிறதோ? நாங்க போக வேண்டிய இடம் வந்துட்டோம்னா அந்த இடத்த பாதையை கடக்கிறதோ? இல்லை, நம்ம பாதசாரி கடவைகள் இருக்கிற இடங்கள்ல நாங்க என்ன செய்யணும்? மிக அவதானமாக பாதையை கடக்கணும். அடுத்த பாருங்க, வீதியின் இரு பக்கங்களிலும் உள்ள சொத்துக்களை சேதப்படுத்த கூடாது. இப்ப வீதத்தில் அது பூமரங்கள் நட்டிருப்பினம், வேறு வேறு சொத்துக்கள் எல்லாம் இருக்கும். அதை நாங்க என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்த கூடாது.
அடுத்து பாருங்கோ, வீதி ஒழுங்குகளை கடைபிடித்தல். வீதியில் செல்லும் போது பொருட்களை வீதியில் எறியக்கூடாது. இப்ப நாங்க சாப்பிட்டு கொண்டு போற பிஸ்கட் பேக்கெட் எறியறது, இல்ல வீட்டுல இருக்கிற குப்பைகளை எடுத்துக்கொண்டு போய் ரோட்டுல போடுறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் வீதியில செய்யக்கூடாது. என்ன, வீதியில் செல்லும் போது பொருட்களை வீதியில் எறியக்கூடாது. தனிமையான இடங்கள், காட்டு விலங்கு வீதியை கடக்கும் இடம் பற்றிய விளக்கத்துடன் பாதையில் செல்லுதல் வேண்டும். அப்ப வீதியில எங்கெங்க விலங்குகள் பாதையை கடக்கும், தனிமையான இடங்கள் என்னென்ன என்றது எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு கொண்டுதான் அந்த வீதியில செல்ல வேண்டும். அடுத்தது, கட்டட வேலை நடைபெறும் இடத்துக்கு அண்மையில் செல்லும் போது பாதுகாப்பாக செல்லுதல். அப்ப ஏன் நாங்க கட்டட வேலை நடைபெறும் இடத்துக்கு அண்மையில செல்ல எங்க பாதுகாப்பாக செல்ல வேண்டும்? பொது போக்குவரத்து சேவையின்
பயணம் செய்ய உதவும். இப்ப நாங்க உதாரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போக போறோம்னா எங்களோட சொந்த வாகனத்துல போறதுக்கு அதிக செலவுகள் ஏற்படும் என்ன. இதே நாங்கள் பொது போக்குவரத்து பஸ்லயோ அல்ல ட்ரெயின்லயோ போனோம்னா அங்க பயணத்துக்கான செலவு வந்து குறைவாக இருக்கும். குறைந்த செலவில் பயணம் செய்ய உதவும். பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகளவான பொதுமக்கள் பயணிக்க உதவும். இப்ப நாங்க மோட்டர் பைக்ல போனோம்னா குறைஞ்சது 2 பேர் தான் போகலாம் என்ன. அதே சொந்த கார்ல போனோம்னா 4 பேர் போகலாம். ஆனா பஸ்லயோ அல்ல ட்ரெயின்லயோ அல்ல பிளேன்லயோ போய் என்ன செய்யறாங்க, அதிகளவான மக்கள் பயணிக்க முடியும். பொருள்களையும் பயணத்தின் போது கொண்டு செல்லலாம். மாணவருக்கும் அரச ஊழியர்களுக்கும் சலுகை கட்டணத்தில் பருவகால பயணச்சீட்டு வழங்குதல். பருவகால பயணச்சீட்டு என்னன்னு சொல்றது, சீசன் டிக்கெட்னு சொல்றது. என்ன மாணவர்கள் அரச ஊழியர்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டணம் வந்து குறைவாக இருக்கும். சலுகை கட்டணத்தில பருவகால பயணச்சீட்டு வழங்குதல். அப்ப என்னென்ன பருவகால பயணச்சீட்டை வழங்குது, ஒன்று பேருந்து மற்றது தொடருந்து. இந்த ரெண்டுலையும் வந்து பருவகால பயணச்சீட்டுகள் இருக்குது, பேருந்திலையும் தொடருந்திலையும். அடுத்து ஆற்றின் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு பாதை படகு சேவை இலவசமாக வழங்கப்படும். இலங்கையின் சகல வகையான பாதைகளிலும் பொது போக்குவரத்து சேவை உண்டு. போக்குவரத்தின் போது தொடருந்து அல்லது பேருந்து பழுதடைந்தால் வேறு பேருந்து அல்லது தொடருந்து மூலம் பயணம் செய்ய வசதி செய்து தரப்படும். நீங்க ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிருக்குள்ள அது பழுதடைந்த என்ன செய்யலாம், வேற பேருந்து அல்லது தொடருந்தோண்ட ஒழுங்குபடுத்தி அதுல நீங்க செல்றதுக்கான வசதிகள் வந்து செய்து தரப்படும். இவ்வளவும் பொது போக்குவரத்து சேவையின முக்கியத்துவங்கள். பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்க வழக்கங்கள். பொது வாகனங்கள் என்றா அங்க வந்து பலரும் பெறினம் என பொதுமக்கள் பலரும் பெறுவினம். அப்ப நாங்க என்ன செய்யணும், அப்படி பொது வாகனங்கள்ல பயணம் செய்யக்குள்ள சில நட்பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அவை என்னென்னு பார்ப்போம். முதலாவது, பேருந்து வரும் வரை நடை மேடையில் பொறுமையாக காத்திருத்தல். பஸ் வரையில பஸ் வரையில அதுல நிக்கிறாக்கல தொந்தரவு பண்றதோ இல்லை. என்ன பேருந்து வர்ற வரைக்கும் அந்த நடை மேடையில பொறுமையாக காத்திருக்கணும். நடத்துனரிடம் பயணச்சீட்டை பெறுதல். பஸ்ல ஏறிட்டு பஸ் டிக்கெட் எடுக்காம விடுறதோ இல்லை. நடத்துனரிட்ட பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளணும். வரிசையாக நின்று பேருந்தின் உள்ளே கதவினூடாக ஏறுதல். அப்ப பேருந்து வந்தோடன சீட் பிடிக்கிறதுக்காக அடிபட்டு கொண்டு வராம வரிசையா நின்று கொண்டுதான் கதவினூடாக ஏறணும். பேருந்தில் புகைப்பிடித்தல் ஏனையோருக்கு தொந்தரவு செய்தல் கூடாது. பேருந்தில் மதகுரு, கர்ப்பிணி, அங்கவீனர் ஆகியோருக்கான ஆசனத்தில் அமரக்கூடாது. பேருந்தில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டு மதகுருமர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, அங்கவீனர்களுக்கு அண்டு பேருந்தில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசனங்கள்ல போய் நாங்கள் அமர்றதோ இல்லை. அந்த ஆசனங்கள்ல அமரக்கூடாது. ஒருவேளை அமர்ந்திருந்தாலும் அந்த இவ்வாறான வரையக்குள்ள நாங்க என்ன செய்யணும், அவர்களுக்கு இருந்து ஆசனத்தை விட்டு கொடுக்கணும். வயோதிபர், நோயாளிகள், குழந்தைகள், குழந்தையை கையில் வைத்துள்ள தாய்மார்களுக்கு ஆசனத்தை வழங்குதல். இப்ப வயோதிபர்கள், நோயாளிகள், குழந்தை சின்ன பிள்ளைகள், குழந்தைகளை கையில வச்சுக்கிறார்கள். எல்லாருக்கும் பஸ்ல நின்று போறது சிரமமா இருக்குமே. நான் அவ்வாறானாக்கள் வரைக்கும் நாங்க என்ன செய்யணும், அவைக்கு எழுந்து நாங்க ஆசனத்தை வழங்கணும். மிதி பலகையில் நின்றவாறு பயணம் செய்ய கூடாது. இப்ப பஸ்ல சரியான கிரௌடா இருக்குன்னு அந்த பஸ்ல தான் போயே ஆகணும்னுட்டு மிதி பலகையில நின்று பயணம் செய்யறதோ இல்லை. நம்ம மிதி பலகையில நின்றவாறு பயணம் செய்ய கூடாது. அடுத்த, பேருந்துக்கு வெளியே கை தலை போன்றவற்றை நீட்ட கூடாது. சில பேர் என்ன செய்யணும், பேருந்துக்கு வெளியே கையை நீட்டிக்கொண்டு கையை வழியை ஆட்டிக்கொண்டு போயிடும். அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன இப்ப கை தலை போன்றவற்றை வெளியே நீட்டக்கூடாது. நாங்க நீட்டி வைக்க என்ன செய்யும், பின்னால இருந்து வந்த முந்திர வாகனங்கள் சில வேலை இடிச்சு கொண்டு போகும். இப்ப கை தலை போன்றவற்றை நீட்டக்கூடாது. அடுத்து, பேருந்தின் ஆசனத்தை சேதமாக்குதல், ஆசனத்தில் பெயரை எழுதுதல் கூடாது. இப்ப நாங்க பெரும்பாலான பஸ் சீட்டை பார்த்தோம்னா அதுல பெயர் எழுதியிருப்பினோம், இல்லாட்டி இந்த கத்திரிக்குலால எல்லாம் போட்டு கிழிச்சிருப்பினோம் சீட்டை. அவ்வாறான செயற்பாடுகளை செய்யக்கூடாது. அது பொது வாகனங்கள்
பயணம் செய்யக்குள்ள நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்க வழக்கங்கள். இலங்கையில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. நெரிசலான நெடுஞ்சாலைகளில் பாதசாரிகள் வீதியை கடக்க உதவும் பாதசாரி கடவைகள் என்ன நிறத்தில் இருக்கும்? வெள்ளை நிறத்தில். முதல் தான் வந்து மஞ்சள் நிறத்தில் இருந்தது, இப்ப அது வெள்ளை நிறத்தில் இருக்குது. பாதசாரி கடவைகள் வெள்ளை நிறத்தில் இருக்குது. இந்த கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியை குறிக்க பயன்படுத்தும் நியம பாதையின் பெயர் வந்து A9 பாதை. அதுல நிறம் என்று போட்டிருக்குது. கண்டி யாழ்ப்பாண பாதையை சொல்றது A9 பாதை. இலங்கையின் தேசப்படத்தில் பிரதான வீதியை குறிக்க பயன்படுத்துற நியம நிறம் சிவப்பு. தேசப்படத்துல பிரதான வீதியை குறிக்கிறதுக்காக சிவப்பு நிற நிறம் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒளிச்சமிச்சை விளக்கில் மேலிருந்து கீழாக நிறச்சமிச்சை ஒழுங்குமுறை. மேல சிவப்பு இருக்கும், அதுக்கு கீழே மஞ்சள், கீழே பச்சை இருக்குமே. நம்ம மேலிருந்து கீழாக இந்த ஒழுங்கு தான் இருக்கும். சிவப்பு, மஞ்சள், பச்சை. இப்ப சிவப்பு நிற விளக்கு எரிஞ்சா என்ன செய்வோம்? நிப்பாட்டணும். மஞ்சள் நிறம் வேண்டா, புறப்படுறதுக்கு ஆயத்தமாகணும். பச்சை நிறம் எரிஞ்சா புறப்பட வேண்டும். என்ன அடுத்தது? பெலிக்கன் கடவையில் சிவப்பு மனிதன் தோன்றினால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பெலிக்கன் கடவையில வந்து சிவப்பு நிற மனிதன் தோன்றினாங்க, என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். பச்சை நிற மனிதன் தோன்றினாத்தான் அங்க என்ன செய்யணும்? நாங்கள் வீதிய கடக்க வேண்டும். அடுத்தது சில முக்கிய குறியீடுகள் தரப்பட்டிருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குறியீடுகள் தந்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். இலங்கையில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை. இலங்கையில முதன் முதலில் அமைக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை எது? அதிவேக நெடுஞ்சாலை. நம்ம மூன்றாவது உடை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க. நெரிசலான நெடுஞ்சாலைகளில் பாதசாரிகள் வீதியை கடக்க உதவும் பாதசாரி கடவைகள் வரையப்பட்டுள்ள நிறம். பாதசாரி கடவைகள் என்ன நிறத்தில் இப்ப வரையப்பட்டிருக்குது? கண்டி யாழ்ப்பாண பிரதான வீதியின் பெயர் A1 பாதை, A5 பாதை, A9 பாதை, A12 பாதை. கண்டி யாழ்ப்பாண பாதையின் பெயர் என்ன? பாதை. என மூன்றாவது விடை. இலங்கையின் தேசப்படத்தில் பிரதான வீதியை குறிக்க பயன்படுத்தும் நியம நிறம் மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு, காபீரம். பிரதான வீதியை குறிக்க பயன்படுற நிறம் எது? சிவப்பு நிறம். இதுக்கு விட சிவப்பு. அடுத்த இடைவெளி நிரப்புவோம். தரப்பட்டுள்ள விடைகளை பார்ப்போம். வெள்ளை கோட்டு பாதசாரி கடவை, விரைவில், சந்தர்ப்பம், கைபேசியில், சி
சிவப்பு மனிதர். முதலாவது கேள்வி, நெரிசலான வீதியை கடப்பதற்கு கீறு உதவும். இப்ப நெரிசலான வீதியை கடக்கிறதுக்கு எது உதவுது? வெள்ளை கோட்டு பாதசாரி கடவை. முதலாவதுக்கு விடை வெள்ளை கோட்டு பாதசாரி கடவை. நெரிசலான வீதியை கடப்பதற்கு வெள்ளை கோட்டு பாதசாரி கடவை உதவும். நெரிசலான வீதியில் வலது இடது பக்கங்களை அவதானித்து வீதியை கடப்பதற்கான கீறு வரும் வரை வீதியோரம் பொறுமையாக காத்திருத்தல். என்ன வரும் வரைக்கும் வீதியோரம் பொறுமையாக காத்திருக்கோம்? மூன்றாவது, வீதியை கடப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் இயலுமானவரை கீறு வீதியை கடத்தல். என்னென்ன வீதியை கடக்கணும்? விரைவில் இயலுமாக விரைவில் வீதியை கடத்தல். சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். நெரிசலான பாதைகளில் பாதசாரிகள் பாதையை கடக்கும் இடங்களில் காணப்படும் ஒளிச்சமிச்சை வீதி குறியீடுகள், ஒளிச்சமிச்சை விளக்கு, பெலிக்கன் ஒளிச்சமிச்சை, பாதசாரி கடவை, பாதசாரி நடைபாதை. நெரிசலான பாதைகள்ல பாதசாரிகள் வீதியை கடக்கும் இடங்கள்ல காணப்படுற வீதி சமிச்சை வீதி குறியீடு அதை என்னன்னு சொல்றது? பெலிக்கன் ஒளிச்சமிச்சை. இரண்டாவது விடை பெலிக்கன் ஒளிச்சமிச்சை. பின்வருவனவற்றுள் பாதுகாப்பற்ற சந்தர்ப்பம். பிரதான வீதியில் வலது புறமாக நடந்து செல்லுதல். அப்ப நாங்க எந்த பக்கமாக நடந்து போகணும்? வலது பக்கம். அப்ப இது பாதுகாப்பானது. பெலிக்கன் கடவையில் சிவப்பு மனிதன் தோன்றினால் காத்திருத்தல். அப்ப இதுவும் பாதுகாப்பானது. என்ன சிவப்பு மனிதன் தோன்றினா காத்திருக்கணும், பச்சை மனிதன் தோன்றினாத்தான் பாதையை கடக்கணும். அப்ப இரண்டாவதும் பாதுகாப்பானது. பாதையில் ஒருவர் பின் ஒருவராக நடந்து செல்தல். ஒருவருக்கு பின்னுக்கு ஒருவர் போறது பாதுகாப்பானது. புகையிரத பாதையின் ஓரமாக நடந்து செல்தல். அப்ப புகையிரத பாதையின் ஓரமாக நடந்து செல்லாமோ? இல்லை. அப்ப இதுதான் பாதுகாப்பற்ற சந்தர்ப்பம். புகையிரத பாதையின் ஓரமாக நடந்து செல்லுதல். அடுத்த பாருங்க, இடைவெளி நிரப்புவோம். விடைகளை பார்ப்போம். முதலாவது யானைகள், பாதசாரிகள், குழுவாக, விபத்து, பிறரை. முதலாவது கேள்வி, வீதியில் பயணம் செய்யும் போது கீறு செல்லக்கூடாது. எவ்வாறு செல்லக்கூடாது? குழுவாக. என வீதியில் பயணம் செய்யும் போது குழுவாக செல்லக்கூடாது. பாதையில் பயணம் செல்லக்கூடாது. அப்ப என்ன நடமாட்டம் உள்ள பாதையில பயணம் செய்யக்கூடாது? யானைகள் நடமாட்டம் உள்ள பாதையில் பயணம் செய்யக்கூடாது. மூன்றாவது, நெரிசலான பாதையில்
கீறு வீதியை கடப்பதற்கு குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் விரைவாக வீதியை கடத்தல். அப்ப என்ன போது பாதசாரிகள் நெரிசலான பாதையில் பாதசாரிகள் வீதியை கடப்பதற்கு குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் விரைவாக வீதியை கடத்தல். அப்ப பாதசாரிகள் கடைபிடிக்காது வீதியை கடக்கும் போது கீறு ஏற்படலாம். அப்ப சட்ட திட்டங்களை கடைபிடிக்காம இருந்த என்ன ஏற்படும்? என்ன வரப்போது? விபத்து ஏற்படலாம். என்ன அடுத்தது? கீறு கேலி பேசியவாறு வீதியை கடக்க கூடாது. வேற பிறரை கேலி பேசியவாறு வீதியை கடக்க கூடாது. பிறரை அடுத்த பாருங்க. சரியான விடையின் கீழ் கோரிடுவோம். பேருந்துகளில் யார் யாருக்காக ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கும்? பொருத்தமானதை இணைப்போம். பேருந்து சேவை. அப்ப இதுல பேருந்து சேவையை குறிக்கிறது எது? இந்த மூன்றாவது இபோஸ். புகையிரத சேவை நாலாவது விட என்ன? புகையிரத சேவை. விமான சேவை சிலங்கர் ஏர்லைன்ஸ் என்ன விமான சேவையை குறிக்கிறது? அடுத்த பாதை படகு சேவை முதலாவது வலது குறைந்தோர் இந்த இரண்டாவது படம்.
வச்சிருக்கோணும். அடுத்த கேள்வி பாருங்க, கட்டணம் செலுத்தி பயணம் செய்யும் பாதை வகை. A9 பாதை, A5 பாதை, கட்டுநாயக்க நெடுஞ்சாலை, மாத்தறை நெடுஞ்சாலை. இதுல கட்டணம் செலுத்தி பயணம் செய்யற பாதை வகை எது? கட்டுநாயக்க நெடுஞ்சாலை. அடுத்து, அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படின் உதவிக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். அதிவேக நெடுஞ்சாலையில விபத்து ஏற்பட்டா நாங்க உதவிக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் எது? 1969. நெரிசலான பாதையில் பாதசாரிகள் பாதையை கடக்கும் இடங்கள் அல்லாதது எது? வெள்ளைக்கோடு பாதசாரி கடவை, ஒளிச்சமிச்சை விளக்கு, மேம்பாலம், நடை மேடை. அப்ப இதுல பாதசாரிகள் பாதையை கடக்கும் இடம் அல்லாதது எது? நடை மேடை என. அடுத்தது ஏழாவது, பிரதான வீதியில் காணப்படும் குறியீடு எதனை குறிக்கும்? அப்ப இந்த இப்படி ஒரு முக்கோணி மாதிரி இந்த அமைப்புக்குள்ள உருக்கள் வந்தா அது முன்னாள் என்பதை குறிச்சு நிற்கும். அப்ப இதுல என்ன படம் இருக்குது? ஜானைகளோட படம் என. அப்ப முன்னாள் ஜானை பாதையை கடக்கும் இடம். அடுத்து, பிரதான வீதிகளில் குறித்த நேர அட்டவணைப்படி பயணம் செய்யும் வாகனம். தொடரூந்து, பேருந்து, சிற்றூந்து, மகிழுந்து. பிரதான வீதியில குறித்த நேர அட்டவணைப்படி பயணம் செய்யற வாகனம் எது? பேருந்து. அடுத்து, ஆபத்து வேளையில் எமக்கு உதவும் வாகனங்கள். பேருந்து, தொடரூந்து, தீயணைப்பு வண்டி, ஆட்டோ, நோய்காவு வண்டி, தீயணைப்பு வண்டி, நோய்காவு வண்டி, ஆட்டோ. ஆபத்து வேளையில எங்களுக்கு உதவுற வாகனங்கள் எவை? நோய்காவு வண்டியும் தீயணைப்பு வண்டியும் என. அந்த பத்தாவது கேள்வி, பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்திய பேருந்திலிருந்து இறங்கிய பிரயாணி பேருந்துக்கு முன்னால் பாதையை கடப்பது ஆபத்தாக இருப்பது ஏன்? பேருந்து தரிப்பிடத்துல நிறுத்திய பேருந்திலிருந்து இறங்கிய பிரயாணி வந்து பேருந்துக்கு முன்னால பாதையை கடக்கிறது ஆபத்தானதாம், அது ஏன் என்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது, பேருந்து சாரதிக்கு பிரயாணியை காண முடியாமை, வீதியின் இருபுறமும் தெளிவாக தெரியாமை, வீதியின் இடதுபுறத்தால் வரும் வாகனம் தெரியாமை, வீதியின் வலதுபுறத்தால் வரும் வாகனம் தெரியாமை. அப்ப பேருந்துக்கு முன்னால வீதியை கடக்கிறது ஏன் ஆபத்தாக இருக்குது? வீதியின் இருபுறமும் வந்து தெளிவாக தெரியாமை. பத்தாவதுக்கு இரண்டாவது விடை. அடுத்தது, இடைவெளி நிரப்புவோம். எமது சுற்றாடலில் உள்ள பாதுகாப்பற்ற வீதிக்கு உதாரணமாக அமைவது கீறு உள்ள பிரதான பாதை. அப்ப சுற்றாடலில் உள்ள பாதுகாப்பற்றதுக்கு உதாரணம் வரப்போகுது. சுற்றாடலில் புகையிரத படலை உள்ள பிரதான பாதை. முதலாவது, பாதுகாப்பற்ற புகையிரத படலை உள்ள பிரதான பாதை. புகையிரத பாதையில் கீறு உள்ள இடங்களில் மிக அவதானமாக பாதையை கடக்க வேண்டும். அப்ப இதுக்கு மேல் வரப்போகுது, பாதுகாப்பற்ற புகையிரத படலை. முதலாவதுக்கு மதுதான் விட, இரண்டாவதுக்கு மந்த விடுதான் வரும். புகை
புகையிரத பாதையில் பாதுகாப்பற்ற புகையிரத படலை உள்ள இடங்களில் மிக அவதானமாக பாதையை கடக்க வேண்டும். பேருந்தில் பயணம் செய்யும் போது கீறு தொந்தரவு செய்யக்கூடாது, ஆற தொந்தரவு செய்யக்கூடாது. சக பயணிகளுக்கு நம்ம பேருந்தில் பயணம் செய்யும் போது சக பயணிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. பாதையில் செல்லும் வாகனங்களுக்கு கீறு கூடாது, என்ன செய்யக்கூடாது, கல்லறிதல் கூடாது. தற்கால வாகனங்கள் கண்டுபிடிக்க முற்கால மனிதர்கள் கீறு பயணம் செய்தனர். இப்ப வாகனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மனிதர்கள் இதுல பயணம் செஞ்சவ குதிரை வண்டிகளில் பயணம் செய்தனர். பொருத்தமான வீதி குறியீடுகளை இணைப்போம். ஒலி எழுப்ப கூடாது. அப்ப இதுல எத்தனையாவது குறியீடு ஒலி எழுப்ப கூடாத குறிப்பிடுது? இரண்டாவது ஒலி எழுப்ப கூடாது. இடதுபுறம் திரும்ப தடைய, இடதுபுறம் திரும்ப தடைய குறிக்கிறது எது? வைத்தியசாலையை குறிக்கிறது நாலாவது வைத்தியசாலை.